بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي ونسلم على رسوله الكريم فتح السلام ليديز عربي كوليج ஸ்டூடெண்ட்ஸ் காக செய்கிற தஃப்சீர் சப்ஜெக்டில் இன்றைக்கு ரெண்டாவது பாடம். நேத்து அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் அது சம்பந்தமாக சில விஷயங்கள் பேசினோம். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை பற்றி தஃப்சீர் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்கள் நாங்கள் பேசுவோம். நேற்று சப்ஜெக்டில் ஒரு கேள்வி ஒன்று வரலாம், எப்படி என்று கேட்டால், சில நபிமார்கள் உடைய வார்த்தைகள் குரான் ஷரீஃபில் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஹஸரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னி அஊது பிக்க அன் அஸ் அலக்கமா அலை சலீபிஹி இல்ம். அவங்க அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு கேட்டாங்க. ஹஸரத் யூசுஃப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமை பற்றி இருக்கேன், மஅத் அல்லாஹி இன்னஹு ரப்பி அஹ்சன மத்வாய். அதே போல் ஹஸரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன். இப்போ இப்படி ஒரு கேள்வி வரலாம், அல்லாஹ்வுடைய நபிமார்கள் தான் மாசூம், இப்போ அல்லாஹ் தாலா ஷைத்தானை விட்டும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தே தானே இருக்கிறான், இப்போ எதுக்கு அவங்க இப்படி கேட்டாங்க என்று. இப்போ இதுக்கு ஒரு பதில் நாங்கள் பார்த்தா குரான் ஷரீஃப் அடிப்படையில் ஹசரத் யூசுஃப் அலிஹி சலாத்து வஸ்லாமுடைய வார்த்தை எப்படி என்று பாருங்கள். மஅத் அல்லாஹி இன்னஹு ரப்பி அஹ்சன மத்வாய், ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு என்று அவங்க கேட்கல. ஹசரத் மூசா அலிஹி சலாத்து வஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, அவுது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலின், இங்கே கூட ஷைத்தானுடைய வார்த்தை இல்லை. அதே போல் ஹசரத் நூஹ் அலிஹி சலாத்து வஸ்லாம் சொல்கிறாங்க, இன்னி அவுது பிக்க அன் அஸ் அலக மாலை சலீபிஹி இல்ம், இங்கே கூட ஷைத்தானுடைய வார்த்தை இல்லை. சரி, அப்படி ஹதீஸ் அடிப்படையில் இல்லாட்டி குரான் ஷெரீஃப்லேருந்து நாங்கள் இப்படி ஒரு வார்த்தை உண்டு கண்டாலும் கூட அது உம்மத்துக்காக ஒரு தாலீம் உண்டு. நபிமார்கள் அவங்க ஆல்ரெடி ப்ரொடெக்டட், ஆனால் உம்மத்துக்கு ஒரு தாலீம் உண்டு, நீங்கள் அடிக்கடி அல்லாவுடைய பாதுகாப்பு ஷைத்தானை விட்டும் எடுங்கண்டு. இதை வச்சுட்டு யாரோட மனசிலும் இந்த எண்ணம் வரக்கூடாது, நபிமார்கள்கிட்டும் ஷைத்தான் வந்திருப்பானா அவங்கள பாவத்துக்காக இன்க்ளைன் பண்ணதுக்கு. நோ, பிகாஸ் தே ஆர் மாசூம், அல்லாஹ் தாலா அவங்கள ப்ரொடெக்டாகவே தான் வச்சிருக்கிறான், ப்ரொடெக்ட் பண்ணியே தான் வச்சிருக்கிறான். சரி, இப்போ இது நாங்கள் ஹதீஸ் ஷெரீஃப் மூலமாக இன்னும் கொஞ்சம் உறுதியாக்கி கொள்ளலாம். எப்படி என்று கேட்டால், ஹசரத் அப்துல்லாஹி இப்னி மசூத் ரதி அல்லாஹு தாலா அன்ஹுமா சொல்கிறாங்க, இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃபில் மகாலி பனிருக்கி தஃப்சீரில் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை மஃபூம் எப்படி என்று கேட்டால், ஒவ்வொரு மனிதனோட ஒரு ஷைத்தான் ஒரு ஜின்னு அசைன் ஆக்கப்பட்டிருக்கு. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு மைண்டு? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமாம், ஆனால் அந்த ஷைத்தான் அந்த ஜின் கலிமா சொல்லிட்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரக்கத்தை கொண்டு ஷைத்தானே இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறான். அல்லாஹு அக்பர். சரி, அப்போ அதை வச்சுட்டு நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், யாருடைய எண்ணத்திலும் இது வரக்கூடாது, நபிமார்கள் ஷைத்தானை விட்டும் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு கேட்டாங்க பிகாஸ் ஷைத்தான் அவங்களையும் பாவத்துக்காக இன்க்ளைன் பண்ணுமாண்டு, அந்த எண்ணம் வரக்கூடாது. பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் இந்த சப்ஜெக்டை நாங்கள் பேச போக்கல. இப்போ பிஸ்மில்லா ஷெரீஃபை பற்றி நாங்கள் தஃப்சீரில் பார்க்குறோம். ஏன் பிஸ்மில்லா ஓதுறோம் என்று கேட்டால், அல்லாவுடைய நாமத்தை கொண்டு நாங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுல பல பரக்கத்துகள் கிடைக்குது. அதுக்காக ஒவ்வொரு நல்ல காரியத்துக்காக நாங்கள் பிஸ்மில்லா ஷெரீஃப் ஓதி கொண்டு வரோம். இப்போ நாங்கள் இதில் தஃப்சீர் அடிப்படையில் சில பாயிண்ட்ஸ் நாங்கள் எடுத்து பார்த்தா, ஒன்று, பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் ஆரம்பமாவது பேலிருந்து, பிஸ்மில்லா ஃபஸ்ட் பே வருது. இப்போ நீங்கள் குரான் ஷெரீஃபில் பார்த்தா, அல்லாஹ் தபாரக வ தஆலா கேட்டான் தானே, எல்லாம் ரூஹ்களை ஜமா பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எல்லா ரூ அருவாஹை சேர்த்துட்டு அல்லாஹ் தாலா ஒரு கேள்வி ஒன்று கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப் இல்லையா என்று. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் முதலாவது பதில் கொடுத்தாங்க, நிச்சயமாகயா அல்லாஹ் நீ எங்களோட ரப் என்று. காலு பலா, இங்கே காலு என்று வர்றதுக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க என்று. ஆனால் ஃபஸ்ட் சொன்னவங்க ரசூல கரீம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம். இது நீங்கள் தஃப்சீரில் பார்க்கலாம். அப்போ அந்த பலாவுடைய வார்த்தையோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து பே. இப்போ அங்கே கூட ஆரம்பம் பேலேருந்து வந்திருக்கு. இப்போ பிஸ்மில்லா ஷெரீஃபில் பே உடைய கருத்தில் இந்த விஷயம் கூட போடப்பட்டிருக்கு. அதே போல் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் இதை ஓதிட்டு நாங்கள் ஒவ்வொரு நல்ல காரியம் செஞ்சால் இன்ஷா அல்லாஹ் ஐட பரக்கத் பிஸ்மில்லா ஷெரீஃப்ட பரக்கத் எங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பிஸ்மில்லா ஷெரீஃப் ஓதாமல் நாங்கள் ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தால் அது இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். கம்ப்ளீட் ஆக்க வேணும் இந்த ஒரு விஷயத்தை, அது பூர்ணமான பர்கத் நாங்கள் எடுக்கிறதுக்கு இருந்தால் ஒவ்வொரு நல்ல காரியத்துக்காகவும் நாங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓத வேணும். தஃப்சீர் அல் கபீரில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு பிஸ்மில்லா ஷெரீஃப் ஆயத்துக்கு கீழே. எப்படி என்று கேட்டால், அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய 3000 திருநாமங்கள் இருக்கு, 3000 நேம்ஸ் ஆஃப் அல்லாஹ் தபாரக வ தஆலா. அதில் 1000 திருநாமங்கள் மலக்குமார்களுக்கு தெரியும்,
ஆயிரம் திருநாமங்கள் நபிமார்கள் மட்டுமே அவங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். இன்னொரு ஆயிரம் திருநாமங்கள் இல்லை 300 தௌராத் ஷரீஃபில் எழுவப்பட்டிருக்கி, ஹசரத் மூசா அலிஹி சலாத்து வசலாம் மேலே இறங்கின கிதாப். அதே போல் 300 திருநாமங்கள் இஞ்சில் ஷரீஃபில் இருக்கி, ஹசரத் ஈசா அலிஹி சலாத்து வசலாம்காக இறக்கணப்பட்ட கிதாப். அதே போல் ஜபூர் ஷரீஃபில் ஹசரத் தாவூத் அலி இஸ்லாம்க்கு இறக்கப்பட்ட கிதாபில் 300 பேர்கள் இருக்கி. குர்ஆன் ஷரீஃபில் 99 திருநாமங்கள் இருக்கி, அஸ்மாவுல் ஹுஸ்னா ஓதப்படுது, அது குர்ஆன் ஷரீஃபில் 99. இன்னொரு அல்லாஹ்வுடைய திருநாமம் அது அல்லாஹ் தபாரக வ தஆலாக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் பிஸ்மில்லா ஷரீஃபில் 3 அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் இருக்கி. அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம், அல்லாஹ் வந்து அவனுடைய ஜாத்துக்குள்ள பேர் உண்டு. இப்போ அல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹுடைய ஜாத் தான் முராத். ரஹ்மான், ரஹீம், ஜப்பார், கஹார், மலிக், அசீஸ், இதெல்லாம் அல்லாவுடைய சிஃபாத், சிஃபாத்துடைய பேர்கள். எப்படியோ அப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமில் அல்லாவுடைய 3 பேர் அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் தஃப்சீரில் வருது. இந்த 3 பேரை கொண்டு யாராவது அல்லாஹ் தபாரக வ தஆலாவை நினைக்கிறதா இருந்தால், இட் இஸ் லைக் அல்லாஹ் தபாரக வ தஆலாவை அந்த 3000 பேரை கொண்டு யாவம் பண்ணின மாதிரி. அல்லாஹு அக்பர். ஏன்னு கேட்டால் தஃப்சீரில் வருது, இந்த 3000 அல்லாஹுடைய திருநாமத்துடைய அர்த்தங்கள் இந்த 3 சிஃபத், 3 பேரில் அல்லாஹ் ரஹ்மான் ரஹீமில் அடங்கப்பட்டிருக்கி. அப்போ ஒருத்தர் அல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிட்டா அல்லாஹ் தபாரக வ தஆலா எந்த மாதிரி பர்க்கத்தை கொடுக்குறான் என்று கேட்டால், 3000 அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு அவன் அல்லாஹ்வை நினைச்ச மாதிரி அந்த பர்க்கத் அல்லாஹ் தபாரக வ தஆலா வச்சிருக்கிறான். மற்றது தஃப்சீரில் இப்படியும் வருது, அல்லாஹ்வுடைய திருநாமம் அல்லாஹு அக்பர். அது எப்படி என்று கேட்டால், அல்லாஹ் என்று வார்த்தை குர்ஆன் ஷரீஃபில் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், அல்லாஹு லா இலாஹா இல்லாஹு அல் ஹய்யுல் கையூம். இப்போ அல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஜாத்தை தான் நாங்கள் ஸ்ட்ரேட்டாக கம்ப்ரஹெண்ட் பண்ணுறோம். இது எப்படி இருந்தால் அல்லாவுடைய ஜாத்தை தான் நாங்கள் நினைக்கிறோம், அல்லாவை தான் நினைக்கிறோம். இப்போ இதில் மொத அலிஃபை நாங்கள் எடுத்து போட்டால் எப்படி ஓதுவோம், லில்லா. இப்போ இதுவும் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய பேர் தான், அல்லாஹ்காக. லில்லாஹி மாஃபி சமாவாதி ஒமாஃபில் அர்த். இப்போ லில்லா என்று சொன்னாலும் முராத் அல்லாஹ் தபாரக வ தஆலா தான். அதில் இன்னொரு லாமம் நாங்கள் எடுத்துட்டா, லஹூ, இதுவும் அல்லாஹ் தபாரக வ தஆலாக்காகத்தான் சொல்லப்பட்ட பேருண்டு. லஹூ மாஃபிஸ் சமாவாதி ஒமாஃபில் அர்த், லஹூ முல்குஸ் சமாவாதி வல் அர்த். அப்போ இந்த வார்த்தையை அல்லாஹ்வை எடுத்து பார்த்தா, அல்லாஹ் 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 என்று சொன்னாலே அல்லாஹ் தபாரக வ தஆலா பற்றி தான் பேசுகிறோம். ஃபஸ்ட் அலிஃபை எடுத்து போட்டால் லில்லாஹ், இதுவும் அல்லாஹ் தபாரக வ தஆலா பற்றி தன். லாமை எடுத்து போட்டால் லஹூ, இதுவும் அல்லாஹ் பற்றி தன். இப்போ கடைசி லாமா, ரெண்டாவது லாமை எடுத்து போட்டால் ஹூ, ஹுவல்லாஹு அஹத், ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹா இல்லாஹு. இதை கொண்டும் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய ஜாத்தன் முராதா இருக்கி. அதே போல் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய இந்த பேரில் எப்படி பரக்கத் என்று கேட்டால், அல்லாஹ் என்று ஒருவர் சொல்லிட்டா, ஹீ இஸ் லைக் ஹீ ஹஸ் ரிமெம்பர்ட் அல்லாஹ் வித் ஆல் த சிஃபாத்தி நேம். அப்படின் தான் நாங்கள் அல்லாஹ் என்று சொல்லிட்டா அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய சிஃபாத்துடைய பேரும் இதில் அடங்கப்பட்டு இருக்கி. மற்றது கலிமா ஷரீஃப், லா இலஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இங்கே லா இலஹா இல்லல்லாஹ் என்று ஓதிட்டு அப்படி இந்த லா இலஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று ஒருத்தர் சொன்னால் தான் இஸ்லாத்துக்கு தாஹில் ஆகலாம். அப்போ இதில் கூட ஒரு ஆளுக்கு இஸ்லாத்துக்கு வரத்துக்கு அல்லாஹுடைய வார்த்தை, அல்லாஹுடைய சொந்த பேரை சொல்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருந்தால் லா இலஹா இல்லல்லாஹ், இப்போ இங்கே அல்லாஹுடைய பேரை சொன்னால் அவன் அந்த மனிதன் இஸ்லாத்துக்கு வருவான். அப்படி இருந்தால் இஸ்லாத்துக்கு வரத்துக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய சொந்த பேர் கலிமா ஷரீஃபில் சொல்லப்பட்டிருக்கி. மற்ற இன்னொரு விஷயம் ஒன்று பார்த்தா, நாங்கள் அல்லாஹ் என்று சொல்ல போக்கில் எங்களோட லிப்ஸ் இருக்கி தானே, இது வந்து ஜாயிண்ட் ஆகுதில்லை, இது கனெக்ட் ஆகுதில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருநாமம் முஹம்மத் என்று சொல்ல போக்கில் எங்களோட லிப்ஸ் ஒன்றுக்கு மேலே உள்ள லிப்ஸும் கீழே உள்ள லிப்ஸ் கனெக்ட் ஆகுது, கீழேருந்து மேலே அப்படியே கனெக்ட் ஆகுது. ஒரு தடவை இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ல மீம் ரெண்டு இருக்கு. இப்போ ரெண்டு தடவை லிப்ஸ் கனெக்ட் ஆகுது. இப்போ இதை வச்சுட்டு முஃபஸ்ஸிரின் சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலாவுடைய மஹ்லூக்கை அல்லாஹோட கனெக்ட் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு சபபாக இருக்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக தான் நாங்கள் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய கனெக்ட் ஆகிறோம். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ வெரி கிளியர், பிகாஸ் ஒரு ஆள் 100,000 தடவை லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னாலும் அவர் இஸ்லாத்தில் நுழைய மாட்டான்,
எது வரைக்கும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் இல்லையோ அவர் இஸ்லாத்துக்கு வர் அப்படி முஸ்லீம் என்று அவரை சொல்ல முடியாது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ் த வசீலா, இஸ் த சோர்ஸ் ஃபார் அஸ் டு கனெக்ட் வித் அல்லாஹ் தபாரக வ தஆலா. இப்போ இந்த சில விஷயங்கள் இன்றைக்கு நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பிறகு ரஹ்மான் ரஹீமுடைய விஷயத்தை கொஞ்சம் பேசிட்டு நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.